ஓசோன் தினம் நாளைக்கு, அதாவது பாத்தீங்கன்னா செப்டம்பர் 16ஆம் தேதி. அது எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வளிமண்டலத்துல 4 அடுக்கு இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். படிச்சிருக்கோமா? ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரேட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர்னு 4 அடுக்கு இருக்கு. அதுல இந்த 2வது அடுக்கு ஸ்ட்ரேட்டோஸ்பியர்ல தான் அந்த ஓசோன் படலம் இருக்கு. அந்த ஓசோன் படலம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் அதை நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா நம்ம தோல்ல வந்து நோய் வந்துடும். கேன்சர், புற்றுநோய் இது மாதிரி நம்ம உடல் பாதிச்சிடும், தாங்காது. இப்பவுமே வெயில் ரொம்ப அதிகமா அடிக்குது, வெயில் நேரத்துல நம்மளால போக முடியல. அதுக்கு காரணம் அந்த ஓசோனுடைய லெவல் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த ஓசோன் அடுக்குல ஓட்டை விழுந்துருச்சுங்கிறாங்க, ஓட்டெல்லாம் விழுவுல, அந்த லெவல் குறைஞ்சிருக்கு. அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம செய்ய வேண்டிய வேலை அந்த பசுமை இல்ல விளைவு. இப்ப உலகத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வாகனங்கள், இங்க இருந்து நாங்க போயிட்டு வரணும்னா உடனே ஒரு பைக், அந்த பைக்ல இருந்து பெட்ரோல் எரிஞ்சு புகை தான் வரும் இல்லையா, புகை. அப்புறம் தொழிற்சாலையில இருந்து வரக்கூடிய புகை, இதனால பூமி வந்து வெப்பமாயிடுச்சு. பூமி என்ன ஆயிடுச்சு? வெப்பமாயிடுச்சு. வெப்பமானதுனால நமக்கு வந்து என்னால ரொம்ப ஹீட் ஆகி போய் பல்வேறு நோய், தோல் நோயெல்லாம் வருது. அதனால அந்த ஓசோன் படலத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளால முடிஞ்சது குறைஞ்சது ஒரு மரமாவது வளர்க்கணும். அதுக்கு ஒரே வழி என்ன வழி, குறைஞ்சது ஒரே ஒரு மரம் வளர்க்கணும். அதே மாதிரி தேவையற்ற வாகனங்கள் உபயோகத்தை குறைக்கணும். புரியுதா? நீங்க ஓட்டல, உங்க அப்பா அம்மா எல்லாம் சும்மா தந்து அங்கிட்டு போயிட்டு வரணும் கூட நடந்து போக மாட்டேங்கிறாங்க. புரியுதா இல்லையா? அதனால வாகனங்கள்ல இருந்து வர புகைய வந்து குறைக்கணும். போக்குவரத்துல வந்து மாற்றங்கள் கொண்டாடணும். அது அரசாங்கம் எடுக்க நடவடிக்கை. ஆனா நம்மளால முடிஞ்சது நாம ஒவ்வொருத்தரும் ஒரு மரக்கண்டை வளர்த்து இந்த ஓசோன் படலத்தை பாதுகாத்து நம்ம மனித குலத்தையும் பாதுகாக்கணும். புரியுதா? இது